இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 உடைய டே 1 முடிஞ்சிருச்சு. இந்த 16 பேரை பற்றியும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆனால் ஒரு மணி நேரம் பத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. 24 மணி நேரம் எபிசோடு, அதுவும் வந்து முந்தின நாள் நைட் எபிசோடும் சேர்ந்து போடும் போது ஒரு மணி நேரத்தில் கட கடன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. முன்ன மாதிரி 1.5 மணி நேரம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு மணி நேரத்திலேயே நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ண முடிச்சு அப்படின்னா, இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நட்பு குழுலாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரியும் சோம் அவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரியோ அண்ட் அரந்தாங்கி நிஷா முன்னாடி வந்து க்ளோஸாக தான் இருக்காங்க. இது இல்லாமல் சம்யுக்தாவும் ரம்யா பாண்டியனும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆனால் சம்யுக்தாவுக்கும் சனம் ஷெட்டிக்கும் இடையிலையும் ஒரு நல்ல வேவ்லந்து இருக்குது இப்போதைக்கு. அதனால இவங்க மூணு பேரும் சேர்ந்து கேங் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் சனமுக்கும் ரம்யா பாண்டியனுக்கும் ஒத்து வர மாதிரி தெரியலை. ஏன்னா முன்னாடி இருந்தே ரம்யா பாண்டியன் ரொம்பவே கிளவரான தெளிவான பொண்ணு. குப்பித்து கோமாளியிலேருந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சனம் வந்து அவங்க விவரம் அவங்க அதை விட வேறு மாதிரி விவரம் எல்லா சீசன்ஸையும் பார்த்துட்டு வந்து எல்லா இதையும் பார்த்துட்டு எப்படி நடந்துக்கணும்னு பிளான் பண்ணி வந்திருக்காங்கிறத ஆல்ரெடி கொஞ்சம் பேர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜித்தன் ரமேஷே செமையாக கண்டுபிடிச்சார். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேல்முருகன் இவர் கொஞ்சம் தனியாக தான் இருக்காரு. சுரேஷ் எல்லாத்துக்கூடையும் மிங்கிளாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் கூட யாரும் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆன மாதிரி தெரியல. இதே தான் ரேகா மேம்க்கும். ஆஜித், கேப்ரியல்லா, சிவானி இவங்க எல்லாருமே இப்போதைக்கு தனிச்சு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமன் லிங்க் இருக்குது. வயசு கம்மி, சின்ன பசங்க தானே அப்படின்னு மற்றவங்க பார்க்கறது நல்லாவே தெளிவாக தெரியுது. இது இல்லாமல் இந்த எபிசோடில் வந்து லீடராக வந்து ரம்யா பாண்டியன் வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது ரம்யா பாண்டியன் எப்படி ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கிறது பார்க்கணும். சண்டைன்னு வந்துச்சுன்னா ஒரு இடத்துல ஒரு சைடில் நின்று பேச வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ எப்படி பேசுவாங்கன்னு பார்க்கணும். இது வரைக்கும் எப்பயுமே சிரிச்சுட்டே சமாளிச்சிட்டாங்க. ஆனால் இனிமேல் அது முடியாதுங்கிறது, இனிமேல் அவங்களோட உண்மை முகத்தை நமக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க எப்படி நடந்துப்பாங்க, எப்படிலாம் அவங்களோட மனசு யோசிக்குங்கிறத காமிக்க வைக்கும். இது இல்லாமல் இந்த சீசன் இந்த எபிசோடில் வேற என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா சம்பத் வந்து அழகாக வந்து ஒரு கேமை கிரியேட் பண்ணி அந்த ஏற்கனவே நம்ம எல்லாரும் விளாடுற கேமே எல்லாத்தையும் விளையாட வச்சாங்க. அது நல்லா இருந்துச்சு. பிக் பாஸே நினச்சிருப்பாரு டாஸ்கே கொடுக்க தேவையில்ல போலே, இந்த பொண்ணு ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்துக்கும் போலே அப்படின்னு நினச்சிருப்பாரு. அனிதா சம்பத் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தெளிவான அதே சமயத்தில் ஒரு எனர்ஜெட்டிக்கான கண்டஸ்டன்ட் இந்த தடவை. இது இல்லாமல் அங்கங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஆல்ரெடி சண்டைகள் வர ஆரம்பிச்சுங்கிறது தெரியுது. சிவானி வந்து அவங்க இம்மெச்சூர்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து அவங்களுக்கு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் அவங்க வந்து நான் தான் முதல்ல வந்தேன்னு பேசிக்கிறாங்க. அந்த பக்கம் சம்யுக்தாவும் சனமும் அதை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அதனால் அந்த சண்டைகள் வந்து கொஞ்சம் நமக்கு வெளிலேருந்து பார்க்கவங்க சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு நான் தனியாக ஒரு பெட்டில் தனியாக படுத்து நிம்மதியாக தூங்கலாம், தெரியாதவங்களோட எப்படி சேர்ந்து படுத்துங்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்குள்ள அது பெரிய விஷயமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமல் இன்னும் வந்து பார்ஷியல் லாக்டவுனில் தான் இருக்குது வீடு. இன்னும் இன்னொரு பெட்ரூமை திறக்கல, பசங்களாம் தனித்தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் இனி வர எபிசோட்ஸில் தான் தெரியும். இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருக்க கூடும் அப்படின்னா வந்து ஆஜித், கேப்ரியல் அவங்க ரெண்டு பேருமே ரேகா மேம் வந்து கொஞ்சம் ரூடாக பேசுகிறாங்க, ரேகா மேம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, நீ அதை எடுத்து வச்சிருப்பா, இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எல்லா நேரமும் ஒத்து வராது. சில சமயங்களில் சில டக்குன்னு கோபமாகி நீங்கள் என்ன எனக்கு ஆர்டர் போடுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இது இல்லாமல் வேறு எந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு ஏதுவாக இருக்காங்க அப்படின்னா நிஷா அண்ட் ரேகா. இப்போதைக்கு அவங்க விளாண்டுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவ ரேகா மேமுக்கு நிஷா ரொம்ப கிண்டல் பண்ணுறது பிடிக்கல. நிஷாவும் டக்குன்னு வந்து கேஷுவலாக அவங்க பேசுகிறது அவங்க தன்மை. ஆனால் அது ரேகா மேமுக்கு ஒத்து வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெட்டர். இல்லைனா இவங்களுக்குள்ளேயும் சண்டை வரும். சண்டை வந்தால் ரேகா மேம் தான் தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா ரேகா மேமை விட நிஷா கிட்ட இருந்தால் கேமரா அவங்க பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஷியஸாக சில பேர்லாம் நிஷாவை சுற்றியே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த சீசனில் கண்டிப்பாக ஏகப்பட்ட சண்டைகள்லேருந்து ஏகப்பட்ட டாஸ்க்லேருந்து எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே எனர்ஜெட்டிக்கான ஆட்கள், ஒரு ஆள் கூட கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்கிறாள்லாம் இல்லை. ஸோ லெட்ஸ் சீ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் பற்றிய ஹிட்டன் அப்டேட்ஸ், அப்புறம் பிக் பாஸில் இருக்கிற முன்னாடியே ரிலீஸ் ஆகிற ப்ரோமோஸ், அப்புறம் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், யார் உள்ள ஒயில் கார் என்ட்ரியாக வரப்போகிறோம் அப்படிங்கிற நியூஸ்லாம் அப்பப்போ சொல்கிறோம். அர்ச்சனா வந்து சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆனால் அதையும் நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் உட்பட சீரியல் சினிமா எல்லாத்தையும் அப்டு டேட்டாக இருக்க இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.